ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। போன எபிசோடில் நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தோட முதல் ஸ்லோகத்தை பார்த்தோம். இன்னைக்கு உத்யத்மானு சகஸ்ராபா சதுர்பாகு சமன்விதா ராகஸ்வரூப பாஷாட்யா க்ரோதாகாரா குஷோஜ்வலா அம்பாளோட ஆவிர்பாவத்தை சொல்றத என்னங்கிறா உத்யத்பானு சஹஸ்ராபா. விடியற காலையில் வாக்கிங் போகிறோம். அந்த வாக்கிங் போகிற சமயத்தில் நம்ம வந்து கடலோரத்தில் போயின்னு இருக்கோம். அந்த நேரம் பார்த்து சூரிய பகவான் வெளிப்படுறார். அது எந்த மதத்தை சேர்ந்தவாளாக இருந்தாலும் அந்த சூரிய உதயத்தை ஒரு நிமிஷம் நின்று பார்ப்பாள். எத்தனை ஞானி ஆனாலும் ஒரு ஆணை நடந்து போகிறது பார்த்தா ஒரு நிமிஷம் நின்று பார்ப்பான்னு சொல்கிற மாதிரி அந்த சூரிய பகவான் அந்த கடலிலிருந்து வெளியில் வர அந்த அழக ஒரு நிமிஷம் நின்று ஆறானாலும் ரசிப்பான். அந்த சூரிய பகவானுடைய ஆயிரம் மடங்கு உத்யத்பானு சஹஸ்ராபா அப்படிங்கிறான். அந்த செவ்வ நிறத்தில் ஆயிரம் மடங்கு ஒளியோடு அம்பாள் வெளியில் வரும். எதிலிருந்து? சிதக்னி குண்ட சம்போது. சிதக்னியிலேருந்து அவள் வெளியில் வர்றது இந்த ஆயிரம் சூரியனுடைய பிரபையோடு வெளியில் வர. அதுக்கு ஒரு காரணமும் உண்டு. அம்பாளுடைய உபாசனையில் ரொம்ப அட்வான்ஸில் போகிறத அவளால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம் அனைத்தையுமே செந்நிறத்தில் அவள் வச்சிருக்கான்னு சொல்லப்படும். அதனால தான் வந்து அவளோட ஒரு தியானங்களில் சிந்தூராரண விக்கிரகம் அப்படின்னு வருது. அந்த நிறம் ஏன் அவர் தேர்ந்தெடுத்தா? ஏன்னா கருப்பாக வரலாம், மஞ்சளாக வரலாம், பிங்க் கலரில் வரலாம், பச்சையாக வரலாம். அதுன்னும் இல்லாமல் இந்த உதய சூரியனோட நிறத்தை எதனால் அவள் தேர்ந்தெடுத்தா அப்படின்னா அது லௌகீகமான ஒரு நிறம். நான் சொல்லலை, தந்திர சாஸ்திரம் சொல்கிறது. தந்திர சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால், ஸ்வயம் ஹி திரிபுராதேவி லௌகித்யம் தத் விமர்சனம் வாமகேஸ்வர தந்தத்தில் அப்படி சொல்கிறார். லௌகீகமான ஒரு நிறம் அவள் எடுத்துட்டு இருக்கா. அதுக்கு காரணம் அது அவளோட ஸ்தூல ரூபம். ஸ்தூலம் சூக்ஷ்மம் பரா அப்படின்னு மூணு ரூபங்கள் அவளுக்கு உண்டு. ஒரு உதாரணம் சொல்லப்போனால், அம்மா வந்து ஒருத்தரை காட்டிட்டு தான் குழந்தை அப்பா அப்படிங்கிறா. குழந்தை ஆத்தியம் இப்படி உத்து பார்க்குறது, காலக்கிரமத்தில் அது என்ன ஆகிடுறது, உள்ளே பதிஞ்சு விடுறது அப்பா அப்பா அப்படின்ட்டு. அப்போது அம்பாள் உபாசனையில் இறங்குற ஆறானாலும் முதற் படி எடுத்து வச்சு நடக்கிற ஒரு குழந்தை மாதிரி தான் அந்த உபாசனா மார்க்கம் ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்தில் வந்து அவளோட
அந்த உருவத்தை மனசுல பதிய வைக்கணும்னா அதுக்கு உண்டான ஒரு நிறம் அவள் தேர்ந்தெடுத்தா. மீனாட்சின்னு நமக்கு உடனே மைண்டில் வருது பச்சைக்கலர். ஏன் அவளை அந்த நிறத்தில் பார்த்து பழகிட்டோம் நம்ம? ஒரு கிளியை கையில் வச்சுட்டு அப்படி நின்று. இதே வந்து காமாட்சியை பார்த்தோன்னா காமாட்சியும் இதே மாதிரி தான், சிவந்த நிறத்தோடு கூடினவள் தான். அந்த நிறத்துக்கு உண்டான லௌகிகதை, அதானது மனசுக்குள்ள ஏற்றுக்க கூடின ஒரு தன்மைவி பாவம் அந்த நிறத்துக்கு உண்டு. பிடிச்ச நிறம்னு கூட சொல்லிக்கிறேன். அந்த நிறத்தில் இருந்த பல நிறங்களும் உறுத்தினியும். சிவப்போட வேற பல வண்ணங்கள் சேர்த்த கலரே மாறும். பேசிக் கலரில் சிவப்பு ஒரு கலர். அப்போ உத்யக்பானு சஹசிராபாங்கிறாம்பா, ஆயிரம் சூரியர்கள் உதிக்கின்ற போது இருக்கக்கூடிய ஒளியோட அவள் தெரிகிறார். சதுர்பாகு சமன்விதம், நாலு கைகளோட அவள் பிரத்யட்சப்படுறாள் சிதக்னியிலிருந்து. மரணம் ஜனனம் இதெல்லாம் மனுஷாளுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு, அவளுக்கு இதெல்லாம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் மீறினவள் அவள். அப்படி லௌகிக்கத்திலூட வந்த அவள் வரத்த நாலு கையோட வரதுன்னு பெரிய விஷயம் கிடையாது. லௌகித்யமா இருக்கிறா அவளை உபாசனை பண்றவனோட மனசுல முதல்ல இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறனால ஒரு நிறத்தை தேர்ந்தெடுத்து அந்த நிறத்தோட வரா. அந்த நிறத்தில் வந்துட்டு அவள் என்ன பண்ணுறா, நாலு வண்ணத்தோட வெளியில் வர. இந்த நாலு கைகளை வச்சுட்டு அவள் வெளியில் வந்தால் அதுக்கு ஏதாவது ஒரு காரண காரியம் அவள் பார்த்துருக்கணும். சும்மா ஒரு நாலு கையோடு ஒன்று வெளியில் வர. அம்பாள் வந்து மகிஷாசுரனோட அட்டகாசம் தாங்காத தேவாலெல்லாம் ஒரு இடத்துல கூடுறா. ஏன்னா தேவலோகத்தில் போக முடியாது, அங்கேறி உட்காந்துட்டு அம்மா இல்லாதுரன். அப்போ எல்லாரோட முகத்திலையும் கோபம். அதில் சொல்கிற வந்து சிவனோட புரியங்கள் வரைக்கும் கோபத்தினால வில்லு மாதிரி வளர்ந்துதுன்னு சொல்றான். அப்படியே மத்த தேவாலயம் எல்லாரும் ஒரே கடுப்பு ஒரே கோபம். அந்த கோபத்திலிருந்து ஒரு தேஜஸ் வெளியில வரும். அந்த தேஜஸ் வந்து ஒரு நாரி ரூபத்தை தாரணம் பண்றது. அந்த நாரி ரூபத்துக்கு என்ன 18 கைகள். ஏ ரெண்டு கையோடு வந்திருக்கலாமே. 18 கைகள், அதில் ஒரு தேவாலும் அவாவாளுக்கு என்ன அவளுக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து அவளை அலங்காரம் பண்ணி பார்க்குறான். இங்கே வந்து மகா திருபுர சுந்தரியாக வெளியில் வர அந்த அம்பாள் நாலு கைகளோட வெளியில் வர. இந்த நாலு கைகள் எதுனாலங்கிறத இன்னும் முன்னால் போய் பார்க்கலாம். ராகஸ்வரூப பாஷாட்யா, ராகம் அனுராகம் அப்படின்னு சொல்லலாம், ஆசை சொல்லலாம். மெயினாக வந்து ஆக்ரகம் தான், இச்சை.
ஒரு பொருள் அடையணுங்கிற அந்த ஆசை, இதெல்லாம் ராகத்தில் படும். ராக சுரூப பாஷாட்யங்கிற அம்பாளோட இடது மேல்கரத்தில் இருக்கக்கூடியது பாஷம். இதே மாதிரி பாஷந்தான் யமனோட கையில இருக்கு. அவனது எதுக்கு யூஸ் பண்றான்னு கேட்டா மனுஷாலோட உயிர் எடுக்கும். ஆனா அம்பாள் இங்க பாசத்தை கையில வச்சுட்டு இருக்கிறது எதுக்கு? இந்த பாசம்ங்கிறது வந்து அவள் மேல பக்தி கொண்டிருக்கிறவனை கெட்டி தன் பக்கம் இழுக்கிறதுக்கே அந்த பாசம். அம்பாளை நோக்கி நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கிறத அவள் நம்மளை நோக்கி பல அடி எடுத்து வச்சு முன்னாலும் வந்துடும். அப்போ அவளே சரணாகதி அப்படின்னு அவளை உபாசனை பண்ண ஆரம்பிக்கிற ஒருத்தன் ஆரம்பிக்கிறத அம்பாள் அவளோட பாசத்தால் அவனை கட்டி அவள் பக்கம் இழுப்பாள். அதில் பல பல காரணங்கள் உண்டு. என்ன, நம்ம எடுத்திருக்கிற பிறவை மானிட பிறவை. அப்போ அதுக்குண்டான தோஷங்கள் இந்த சரீரத்தில் உண்டு. கர்ம வினைகளுக்கு அடிப்பட்டது இந்த சரீரம். அந்த பாசத்தினால அந்த பாச கயரை வச்சு அவளை நம்மளை இழுத்து அவள் பக்கம் கொண்டு வரத்துக்கு இன்னொரு காரணம் என்ன கேட்டால், நம்மளோடு உள்ளுள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசைகளையும் அவள் அறுத்துண்டே வருவாள். ஏன்னா நம்மளோட ஆசைகளுக்கு அளவு கிடையாது. இந்த ஆசைகள் எல்லாம் உள்ளுக்குள்ள கூடி அவளை வந்து கரெக்டாக வந்து உபாசனை பண்ணுறதுக்கு அந்த உபாசகனுக்கு கஷ்டங்கள் நேரிடலாம். அதனால் அந்த ஒன்றுமே கட் பண்ணினே வரும். ராகஸ்வரூப பாஷாட்யா. இன்னும் என்ன கேட்டால், இந்த பாஷந்தான் அம்பாளோட இன்னொரு சக்தி. அஸ்வாரூடாங்கிற ஒரு அம்பாள், அவள்தான் இந்த பாச சக்தி. அம்பாளோட குதிரைப்படை தலைவி. அவளோட வர்ணனை நம்ம இன்னும் முன்னால் போகும்போது பார்ப்போம். குரோதாகாரம் குஷோஜ்வலா. அம்பாளோட வலக்கையில் மேலே இருக்கிற கையில் இருக்கிறது அங்குஷம். நம்ம சாதாரண அங்குஷத்தை நார்மலாக எங்கே பார்ப்போம்னா ஆனப்பாகம் கையில் இருக்கும். எத்தனை பெரிய மதம் கொண்ட ஆணையானாலும் அந்த அங்குஜத்தில் அடங்கும். அந்த ஆணை வந்து உருவத்தில் தான் பெரிசா இருக்க தவிர உருவத்திலையும் சக்தியிலையும் பெரிசா இருக்க தவிர அதனோட புத்தி கொஞ்சம் சின்னது, நம்மளவு கூட கிடையாது. அதனால தான் மனுஷன் வந்து அங்குஜத்தால் அதை அடக்கி வச்சிருக்க. நம்ம இருக்கோமே என்ன சொல்றது? குரோதாங்காரம் குஷோஜ்வலாங்கிறத நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய கோபம், அகங்காரம், நான் என்கிற பாவம் வந்து இமாலயத்தோட பெருசு. நம்மளை ஒருத்தர் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்கார், நம்ம போகிறோம்.
அவரோட பொண்ணோட கல்யாணம். அவர் பாவம் கஷ்டப்பட்டு பொண்ணோட கல்யாணம் நடத்துகிறார். அவருக்கு பெரிய ரிலேஷன் யாரும் இல்லைன்னே வச்சுக்கோங்க, கூட உள்ள வாங்கன்னு சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டான். வந்து வந்து அழைச்சிட்டு போனால் வந்தால் கண்டுக்கிறதுக்கு கூட இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அகங்காரம், ஈகோ, இது அம்பாளுகிட்ட இஸ் ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆகாதுன்னா ஒர்க் அவுட் ஆகாது. என்ன கேட்டால், ஒரு ஒரு நிசாரமான ஒரு கல்யாண மண்டபத்தில் வாங்க சொல்கிறதுக்கு ஆளின் நிலை நம்ம பயங்கரமாக கடுப்பாயிடும். இத்தனைக்கு ஒரு தலைவோர காரியம் ஒன்றும் கிடையாது. அவன் பொண்ணா பொண்ணோட அப்பன் பொண்ணை பெற்றவன் கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணம் பண்ணுறான், அவனுக்கு ஒத்தாசையாக இருப்போமேன்னு நம்ம அந்த இடத்துல யோசனை பண்ணுறது இல்லை. அவன் என்ன அழைக்கலையே, அழைச்சா வீட்டில் வந்து 1000 தடவை நீ வா வா வான்னு அழைச்சா கல்யாண மண்டபத்தில் வந்து திரும்பி பார்க்கக்கூட ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். அது நம்மளோட அகங்காரம், ஈகோ. ஒரு ஏழைக்கு நம்ம உதவி பண்ணணும்னா 10 வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ போட்டால் தான் நம்மளுக்கு திருப்தி. அவன் ஏழை, அவனுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு சாப்பாட்டு பொதி அவனுக்கு கொடுத்தா 50 இடத்துல நம்ம ஃபோட்டோ இருக்கு. சிரிக்கிற மாதிரி, சங்கடத்துற மாதிரி, தலை நிமிர்ந்து தலை குனிஞ்சுண்டு எதுக்கு? ஒருத்தருக்கு உதவணும் அப்படின்னு தீர்மானம் ஆயாச்சு, நல்ல மனசோட பண்ண ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ன பண்ண போறது? அப்போ தன்னை பெரியவனா காட்டிக்கணுங்கிறது அதுதானே அதனோட அர்த்தம். இதெல்லாம் நம்ம மனசுனால வர்றது. இந்த மனசை அடக்கிறதுக்கே அந்த அனுபவிச்சு, இந்த மனசு ரெண்டு இடத்துலேருந்து விடுபடணும். ஒன்று, ஆசைங்கிற பாசத்திலிருந்து விடுபடணும். ரெண்டாவது, நான் எனது அகங்காரம் கோபம் தாபத்திலிருந்து விடுபட்டாலே ஒழிய எந்த சுவாமியையும் அடைய முடியாது. இன்னத்த இதில் வந்து உத்யத்பானு சஹசிராபா சதுர்பாகு சமன்விதா ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாகாரா குஷோஜ்வரா நாரா.